ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூரல் டைரி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு காலையிலே எந்திரிச்சு அவசர அவசரமா எல்லா வேலை நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே பண்டிகை அப்படின்னா முன்னாடி நாளே வந்து எல்லா திங்ஸ் கொஞ்சமாச்சும் சார்ட் அவுட் பண்ணி வச்சிருவேன், பட் அப்பா அம்மா வரேன்னு சொன்னதும் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டாச்சு. எங்களை வந்து சென்னைக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நாங்க வர முடியல அப்படின்னு சொன்னதும் சரி நாங்களே வரோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் பூஜை ரூம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும், லைக் டீப் கிளீனிங் சொல்லலாம். இதை வந்து 2 weeks சென்னை போயிருந்தோம்ல, அந்த டைமில் வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஒர்க்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய நாள் கழித்து பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணுற டைமில் ஆயில் ஸ்டெயின் வந்து பயங்கரமாக ஒட்டிக்கும். இதனாலே சென்னை போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிஷ்யூலலாம் நல்லா வைப் பண்ணிட்டு கிளம்புவேன். இந்த தடவை மறந்துட்டேன், பட் அம்மா வந்து ஒரு டிப் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் எல்லா குங்குமம் ஸ்டெயின்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி டிஷ் வாஷிங் லிக்விட், சோடா, அதுக்கப்புறமா வந்து அப்புறம் வெனிகர். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்து ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லா பூஜை சாமான்லாம் வந்து நல்லா இம்மர்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் பாயில் பண்ணுற வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை ஒரு 20 to 30 minutes கழித்து வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து மா இலையில் இன்றைக்கி வந்து ஒரு குயிக் டிஐஒய் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண இந்த தடவை டைம் இல்லை. இங்கே ஒருத்தர் வந்து எல்லா ஃப்ளவர்ஸும் ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், ஒரு மா இலை எடுத்துக்கிட்டு அதோட காம்பு வந்து இந்த மாதிரி பேக் சைடு வழியாக வந்து கொண்டு வந்துடலாம். நான் வந்து அது எப்படி ஷார்ப்பாக கூட இல்லையே அப்படின்னு நினச்சேன், பட் ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இதில் டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மொத்தமாக வந்து ஒரு த்ரெட்டில் கோர்த்துக்கிட்டு நம்ம எங்க வேணாலும் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், லைக் பூஜை ரூம்ல இல்ல வாசல்ல அந்த மாதிரி. சோ ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா வந்து இந்த தடவை ஏதோ ஒன்னு புதுசா ட்ரை பண்ணுமே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. இங்கே நான் சிசர்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கும் கண்டிப்பாக சிசர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி வந்து ஒரு பொம்மை சிசர் அவருக்காக வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில்வர் ஃபாயில் கூட ஆட் பண்ணி வச்சுருந்தா நல்லது அப்படின்னு அம்மா சொன்னாங்க, பட் என்கிட்ட சில்வர் ஃபாயில் இல்லை. பார்த்தா நல்லாவே வந்து பல பலன் க்ளீன் ஆகி வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் பெருசாக ஃபோர்ஸ்லாம் கூட எதுவுமே போடலண்ணா, இல்லைனா ப்ரஷ் அது இதுன்னு யூஸ் பண்ணி பயங்கரமாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஆயில் ஸ்டெயினை. இந்த தடவை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக வெள்ளி சாமானுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பித்தளை சாமானுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் பித்தளை சாமானுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காகவும் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வழக்கம் போல் கோலம் போட வந்து என்னோட வெப்பன்ஸ்லாம் எடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக சிம்பிளாக எவ்வளோ பண்ணாலும் காலையிலேருந்து நிறைய டைம் எடுத்துருச்சு இந்த ஒர்க் எல்லாம். நல்ல வேலை குக்கிங் வந்து அம்மா பார்த்துக்கிட்டாங்க, இல்லைனா அது என்ன பண்ணியிருப்பனும் எனக்கு தெரியல. மேபி குக்கிங் பண்ணியிருந்தால் டெக்கரேஷன் பார்ட்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இது வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற அச்சு தான், அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோன்னா ரிசல்ட் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த அச்சு வந்து நான் அமேசானில் வாங்கினது. பூஜா ரூம்
டூர் பார்த்துடலாம். ஏன்னா பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக நான் காமிச்சதா எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கும் ஐடியாஸ் வேணும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜா யூனிட் தான். எனக்கு வந்து அடிக்கடி என்ன சொல்லணும்னா, நம்ம வேற மாதிரி மாத்திடலாமான்னு நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து மற்ற இன்டீரியர்ஸ் விட பூஜை ரூம் கொஞ்சம் எனக்கு வந்து கம்மியா இருக்கு. இல்லை ஏதாவது அடிஷ்னலா ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கறனாலே வந்து பெருசா இன்னும் கம்ப்ளீட்டா செட் பண்ணல. ஹால்லயே நம்ம வந்து பூஜை ரூம் செட் பண்ணிருக்கோங்கிறனால அதை ஒயிட் கலர்லயே இருக்கட்டும், சோ தட் வாலோட அது மர்ஜ் ஆயிடும், தனியா இங்க ஒன்னு இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒயிட் கலர் யூனிட் வந்து நாங்க செஞ்சிருந்தோம். சோ இங்க பாத்தீங்கன்னா உள்ள லைட்டிங் வந்து ரெண்டே லைட்டிங் தான் கொடுத்துருக்கோம். சோ இங்க வந்து ஒரு மேல ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம், சைட்ல வந்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஒரே கனெக்ஷன்ல தான் கொடுத்துருக்கோம். இது மட்டும்தான் லைட்டே, பட் அதுவே நல்லா க்ளோவியா இருக்கு. ஒயிட் கலர் யூனிட் அப்படிங்கறனால நார்மலாவே பிரைட்டன் அப்டா தான் இருக்கும். பிக்சர்ஸ்லாம் கூட நாங்க வந்து இன்னும் நெயில் பண்ணல. அண்ட் இங்க வந்து லெட்ஜஸ் கொடுத்துருக்கோம். சோ இது வந்து எனக்கு இன்னும் பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஆடுது. இதெல்லாம் எதனால அப்படின்னு எங்களோட ஹோம் இன்டீரியர் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். சோ இதெல்லாம் கூட லைட்டா ஆடுது, அதனால ஹெவியாலாம் என்னால எதுவுமே சாமி ஸ்டாச்சு எல்லாம் வைக்க முடியல. இங்க வந்து எனக்கு ஒரு நல்ல பெரிய சாய்பாபா செல் எல்லாம் வைக்கணும்னு இருக்கு, பட் இதை எப்படி தாங்கணும்னு எனக்கு தெரியல. அதனால இப்போதைக்கு இந்த செட்டப் தான் நான் ஸ்டார்டிங்கே வந்து முடிவு பண்ணதான். ரொம்ப கம்மியா பிக்சர்ஸ் நீட்டா எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா எவ்ரி தர்ஸ்டே ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணும்போது ஃபுல் யூனிட் நான் கிளீன் பண்ணி எடுப்பேன். ஸோ அதனால மினிமலா வச்சிருக்கணும் அப்படின்னு. இவ்வளவுதான் எங்களோட செட்டப். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மேண்டேட்ரி இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வச்சுக்கிறாங்க இலை போடுறதுக்கு. ஏன்னா நமக்கு கம்மியா தானே இருக்கு ஸ்பேஸ், அதனால வந்து கீபோர்ட் ட்ரே புல் அவுட் ட்ரே மாதிரி வச்சிருக்கோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட், இதுல வந்து பூஜை திங்ஸும் இருக்கு அண்ட் வீட்டுக்கு ஏதாவது இந்த கோலம் அந்த டெக்கரேட்டிவ்ஸ் அதெல்லாமும் வச்சிருப்பேன். இனிஷியலா இந்த ஷெல்ஃப் வந்து கிடையாது, ஓப்பனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இல்ல இல்ல நிறைய திங்ஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிதான் இந்த ஷெல்ஃப் மிடில் லாஸ்ட்ல ஆட் பண்ணது. சம்டைம்ஸ் அதுலலாம் வந்து காஸ்ட் கட் பண்ணலாம்னு இன்டீரியர் பீப்புள்லாம் யோசிப்பாங்க, நம்ம தான் கவனிச்சு இதெல்லாம் வந்து பிளான் பண்ணோம். ஸோ இந்த ஷெல்ஃப் போட்டோடனே இப்போ ஈஸியா இருக்கு, எல்லா திங்ஸும் மோஸ்டா வந்து அகாமடேட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் எங்களோட குட்டி பூஜா யூனிட். வேன் வந்து இங்க அடிக்கடி இதை ஈஸியா ஓப்பன் பண்ணிடுறான்னு சொல்லி சைல்ட் லாக் போட்டு வச்சிருக்கோம். அண்ட் இந்த கிளாஸ் பத்தி நான் சொல்ல, ரொம்ப உள்ள இருந்து ரிவீலிங்கா இருக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு ஃப்ராஸ்டட் டைப் கிளாஸ் போட்டோம். பட் அதுல ஒரு சின்ன லோட்டஸ் டிசைன் மாதிரி ஆட் பண்ணிருக்கோம். ரிவீலிங்காவும் இருக்கும் இல்லாமே இருக்கும், ரெண்டு மாதிரியும் இருக்கும். சோ இதுதான் எங்களோட ரொம்ப குட்டி சிம்பிள் நீட் பூஜை யூனிட். ஸோ காலையிலேயே வந்து சாரீலாம் வேர் பண்ணோம்னா ஒரு வழி ஆயிடுவோம் இப்பயே பாருங்க. அதனால வந்து எல்லா ஒர்க் முடிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் பண்ணலான்னு வந்தேன். ஸோ இன்னைக்கோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா சாரீ வந்து இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மகேஸ்வரி சில்க். கலர் வந்து கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் ஆரேஞ்ச் வித் பிளாக், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில். இது பேர் மகேஸ்வரி சில்க்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிசைன்ஸ் ஆஃப் ஸ்டெஃப் அவங்க கிட்டேருந்து வந்து கஸ்டமைஸ் பண்ணுது. சாரீ வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு, இல்லைனா பிளாக்கோட பிங்க், பிளாக்கோட ஆரேஞ்ச், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. பிளவுஸை இந்த தடவை அவங்க தான் ஸ்டைல் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக இந்த டைப் நெக் வந்து எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த தடவை அது நிறைவேறிடுச்சு. அண்ட் இங்கே பாருங்க ஸ்லீவ் கிட்ட வந்து இந்த மாதிரி அழகா கட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ கம்ப்ளீட் லுக் எப்படி வருதுன்னு பாப்போம். இது கூட வந்து சிம்பிளா நான் ஸ்டைல் பஜார்ல வாங்கினேன்ல அந்த பேரட் இயரிங், அதுதான் இன்னைக்கு வந்து வேர் பண்ண போறேன். மத்த ஜுவல் நான் பெருசா எதுவும் ட்ரை பண்ண போறதுல. அண்ட் கார்த்திக் வந்து மேட்சா ஒரு ஆரஞ்சு ஷர்ட் வாங்கியிருந்தேன். எப்பவுமே இந்த மாதிரி வாங்கும் போது ஒன்னு லைட் ஆரஞ்சு வந்துடும், டார்க் ஆரஞ்சு வந்துடும். கரெக்டா இந்த தடவை வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் வியனுக்கு தான் இந்த தடவை அவ்வளோ பெர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது. இது வந்து போன தடவை பொங்கலுக்கு ஆர்டர் பண்ணது, அப்ப வந்து அவருக்கு போட முடியல, டெலிவர் ஆகலன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ தமிழ் நியூ இயர்க்காக நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அவரோட அவுட்ஃபிட் இதுதான். இதுவுமே கலர் கஸ்டமைஸ்டா அழகா இருக்குல்ல. வியனுக்கு வந்து கிட்ஸ் பக்கெட்னு சொல்லி நிறைய ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ் நான் அவங்க கிட்ட தான் எடுப்பேன். ரொம்ப அழகா இருக்கும், கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இது கூட ஒரு 1200 குள்ளதான்னு வச்சுக்கோங்களேன். இதுலயுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்போ வந்து ஏதோ பிங்க் வேணும்னு தோணி வாங்கிட்டேன். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு விதமான பிங்க் கலர். ஓகே, ஆரஞ்ச் கூட மர்ஜ் ஆகுது. ஸோ மூணு பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ அவர் வந்து தாத்தா கூட கீழே போயிருக்காரு, அதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் வந்து அப்படியே ட்ரெஸ் பண்ணுவோம். கிளம்பலாமா? ஹலோ சார், சரி ஏன் அப்பா பாரு இங்க பாரு எப்படி இருக்க?
ஐயோ, வியன்க்கு எப்பவுமே என்னன்னு தெரியல, வேஷ்டி சட்டைனா ரொம்ப பிடிக்கும் இருக்கு. இப்போ ஓகே, வளர வளர எப்படி தெரியல. தாத்தா தாத்தா கிட்ட கட்டணுமா? இன்னொரு தடவை நடக்கிறீங்களா? பா ஸ்லோவா நடப்பா, கொஞ்சம் ஸ்லோவா நடங்க சார். ஓகே, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இங்க பாரு, அம்மா பாரு. ஏய், இங்க பாரு, இடிச்சுக்கு போறா. வீடியோ காட்டு. ஸோ காலையிலேருந்து இந்த பக்கமே நான் வரல, லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சுக்கு மட்டும் என்ன தான் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அம்மா வந்து லாஸ்ட்டில் போலி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் புத்தாண்டோட ஸ்பெஷல் பார்த்துடலாம் குவிக்காக. சூப்பர் சாஃப்ட் பூரன் போலி, அண்ட் இது வந்து ரா மாங்காய், அதுக்கப்புறம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு செய்வாங்களே ஒரு ட்ரை பச்சடி. அப்புறம் வெண்பொங்கல் மாங்காய் பச்சடி, இன்னொரு வெர்ஷன் சட்னி. இந்த மாங்காய் பச்சடி வந்து செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்வீட் போலி மட்டும் இல்லாமல் காரப்போலியும் வந்து ரெண்டு செஞ்சுருந்தாங்க. எவ்வளோ நேரம் வந்து வியன் நல்லா முழிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாரு, ஆனால் கரெக்டாக சாமி கும்பிடும் போது அவருக்கு வந்து ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. சரி, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி சாப்பாடு ஊட்டியாச்சு, அதனால தூங்க வச்சு நாங்கள் வரைக்கும் சாமி கும்பிட்டோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என் அம்மா செய்கிற போலி வந்து ரொம்ப ஃபேவரட். மற்ற ஸ்டால்ஸில் இல்லை எங்கே வெளியேருந்து வாங்குறத விட, ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏலக்காய் இல்லாமல், அப்புறம் அந்த தேங்காயெலாம் வந்து கூட இருக்கும். எனக்கு அவ்வளோவா தேங்காய் எல்லா ஃபுட்லையும் ஆட் பண்ணால் பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுனா என் அம்மா ரெசிபி தான், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ சூப்பர் சாஃப்டாக செய்வாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து இன்னைக்கு நான் எப்படியாச்சும் ஷூட் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் சுத்தமாக டைமே இல்லை. பட் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு 5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் எம்பரசிங்காக இருக்குது. அந்த வாய்ஸ் மாடுலேஷன், நான் பேசுகிற விதம் 5 இயர்ஸ் பேக், எனக்கு இப்போ அது கொஞ்சம் க்ரிஞ்சாக ஃபீல் பண்ணுது. அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ரெசிபி மட்டும் கன்சிடர் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ போலியில் மிஸ் ஆகுது, வீட்டிலேயே போலி செஞ்சு சாப்பிடணும், சூப்பர் சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கீழே வந்து ஆட் பண்ணுறேன். அதுவும் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடும் போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோட போலியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சண்டே ஈவினிங். அவ்வளோதான், நாளைக்கு மண்டே, லாங் வீக் அஹெட். நீ நாங்கள் பாரு, ஹாப்பி சொல்லு, ஹாப்பி ஹாப்பி சொல்லு, ஹாப்பி தமிழ் நியூ இயர் சொல்லிடு எல்லாருக்கும். ஹாப்பி என்ன சொல்லுவான். இப்படிதான் எங்களோட டே சூப்பரா போச்சு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்க எல்லாரோட லைஃப்மே வந்து சூப்பர் டூப்பர் ஹாப்பியா இருக்கணும், நிறைய பிளெஸிங்ஸோட. ஸோ எங்களோட ஃபேமிலியில இருந்து உங்க எல்லாருக்குமே விஷஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.